வணக்கம், வெல்கம் டு கதமம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கரைசல். அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பொன்னாங்கண்ணி பருப்பு கீரைக்கு தேவையான பொருள் பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிறணும். அதில் மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறணும். தக்காளி 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், பூண்டு வந்து நச்சது, எண்ணெய் தேவைக்கேற்ப, சீரகம் எடுத்துக்கணும், நிறையா சீரகம் வேணும், கடுகு போட்டு தாளிக்க மாட்டோம், பெருங்காயம், இது சோம்பு சிறிதளவு. வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வச்ச தண்ணியில் கீரையை போட்டுக்கலாம். கொஞ்சோடனே சோம்பு, கொஞ்சம் சீரகம் கொஞ்சம். இது 2 பொரிச்சதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் வரமிளகாவும் போட்டோம். போட்டு வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டை போட போகிறோம். நச்சு வச்சுருக்க பூண்டை அது நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி பழம் போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. நம்ம இப்போ பருப்பு வேக வச்ச பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை வாரத்துக்கு 1 தடவை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால் என்னென்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண் வந்து நல்ல தெளிவாக தெரியும். ரெண்டாவது என்னென்னா, நம்ம மூளைக்கும் இதயத்தைக்கும் புத்துணர்வு கொடுத்து சுறுசுறுப்பாக வச்சுக்கும். மூளத்துக்கு சிறந்ததாக இருக்குது, மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்தாக இருக்குது. ஸோ வந்து நம்ம பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டோம்னாலே நிறைய சத்துக்கள் கிடைக்கும் நமக்கு. வாரத்துக்கு 1 தடவை சாப்பிட்டு நிறைய சத்துக்களை பெறுவோம். முக்கியமான சத்து மிக்க பொன்னாங்கண்ணி பருப்பு கடைசல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.